இலக்கண வளர்ச்சியில் அகப்பொருளை மட்டுமே விளக்கக்கூடிய நூலாக இறையனார் அகப்பொருளுக்கு அடுத்ததாக தமிழறி விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் காணப்படுகிறது. இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெயர் இதுவரை அறியப்பெறவில்லை. இந்த நூலினை வெளிப்படுத்தியவர் உவே சாமிநாத ஐயராவார். இந்த நூலினுடைய காலத்தை பற்றி அறியும் நோக்கில் 13 நூற்றாண்டில் தோன்றிய கலவில் காரிகையில் தமிழறி விளக்கத்தினுடைய நூற்பாக்களும், 14 நூற்றாண்டை சார்ந்த பரிமேலழகருடைய உரையில் தமிழறி விளக்க நூற்பாக்களும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் 11 நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூலாக இந்த நூலை கருதுகின்றனர். நூலின் பொருளியல் மட்டுமே கிடைத்திருக்கிறது. பொருளியல் என்பதால் அகப்பொருளும் புறப்பொருளும் இருந்திருத்தல் வேண்டும் என தெரிகின்றது. தற்போது அகப்பொருள் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. அகப்பொருள் உணர்த்தும் 25 நூற்பாக்கள் இதில் கிடைத்திருக்கின்றன. நூலாசிரியரே உரையாசிரியராக இருந்திருப்பார் என்கிற கருதுகோளும் உண்டு. இந்நூலை பதிப்பித்த உவே சாமிநாத ஐயர் இந்நூலில் யாப்பியலும் அமைந்திருக்கலாம் என்று கருதுகின்றார். அதனால் இந்நூல் எழுத்து, சொல், பொருள், யாப்பு ஆகிய 4 இலக்கணங்களையும் கொண்டு விளங்கியிருக்கலாம் என்று ஊகிக்கின்றனர். எனினும் அகப்பொருளே நமக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. ஆக அகப்பொருள் நூல்களுள் தனிச்சிறப்புடைய நூலாக இந்நூல் விளங்குகிறது எனலாம். நன்றி.